திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அழைப்பு பெருமராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னை தொடர்ந்து ஊக்குவித்து முன்னாள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்து கால் பண்ணி நிறைய டவுட் கிட்டே பூஸ்ட் பண்ணுற என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு முதலாவது என்னுடைய நன்றிகள். என்னுடைய நண்பர்களுக்கும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இப்போ கிராம சபை ஜனவரி 26 வருது, அதனால் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது இதுவரைக்கும் பண்ண ஒரு ரிவைஸ், அப்படியே ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் என்ன பண்ணோம், இதை வச்சு என்ன தான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பதிவை உங்களுக்கு நான் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா இவ்வளோ விழிப்புணர்வு கொடுக்குறேன், என்னுடைய கிராமத்தில் இந்த கிராம சபையை வச்சு எதா பிரயோஜனம் வந்திருக்கா? ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் ஓடந்துறை கிராமம், ஓடந்துறை ஊராட்சி ஒரு பெஸ்ட் ஊராட்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி மற்ற ஊராட்சிக்கும் எங்கள் ஊராட்சிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த பதிவு. கிராம சபையால் என்ன செய்ய முடியும்? இந்த கிராம சபை கூட்டம் இல்லைன்னா இந்த விஷயம்லாம் உங்கள் ஊரில் நடந்திருக்காதா? இப்படி ரெண்டு கேள்வி. அப்புறம் கிராம சபைனா என்ன? இந்த மூணு கேள்வி. இந்த மூணு கேள்விக்கான பதில் வந்து இந்த வீடியோவோட ஒரு ஷார்ட் கட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஜாயின் வீடியோ அதை பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு பதில் வந்து அதுக்கப்புறம் இருக்குது. நம்பர் 1, அழகப்புரத்துலேருந்து கொம்பன் குளம் சாலை 2 கிலோமீட்டர். இதனுடைய மதிப்பு வந்து ஆர்டிஎல் தரும்போது 45 லட்சத்துக்கு மேலே போட்டு தந்தாங்க. இது ரொம்ப நாளாக போடப்படாமல் இருந்தது, கிராம சபையில் தீர்மானமாச்சு, இது பாஸ் ஆச்சு. நம்பர் 2, டேங் வந்து உடஞ்சி கிடந்து போர்வெல் இல்லாமல் இருந்துச்சு, போர் போட்டு மினி சிண்டெக்ஸ் டேங்க் அமைச்சிருக்காங்க. இது தீர்மானம் கிராம சபையில் வச்சுருந்து. திட்டம் நம்பர் 3, அழப்புப்புரம் ஊரில் ஆர்சி கோயில் திரு பக்கத்தில் பேவர் பிளாக் போட்டிருந்து, என்னுடைய மதிப்பு 15.6 லட்சம் போட்டிருக்காங்க. இதுவும் மக்கள்லாம் போடுவாங்கன்னு நினைக்கவே இல்லை, தீர்மானங்களை கொண்டு வந்தோம், இதை முன்னிறுத்தணும், இதை செய்து தந்திருக்காங்க. திட்டம் நம்பர் 4, ஆர்சி கோயில் பக்கத்தில் மினி சிண்டெக்ஸ் டேங்க் பண்ணி, இதுவும் 1.34 லட்சத்தில் செய்து கொடுத்துருக்காங்க. திட்டம் நம்பர் 5, யாதவர் தெருவில் வந்து ஒரு மினி ஸ்டெங்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. திட்டம் நம்பர் 6, குடிமராமத்து திட்டத்தின் கீழே குளத்தை 20 லட்சம் ரூபா செலவில் நன்னிக்குளத்தை தூர்வாரியிருக்காங்க. நம்பர் 7, நன்னிக்குளம் பக்கத்தில் டேங் அமைக்கிறது குடிநீருக்காக. திட்டம் நம்பர் 8, மேல்நிலை நீர் தொக்குத்தொட்டி 8.50 லட்சம் ரூபாய்க்கு 60,000 லிட்டர். இது ரொம்ப நாளாக தீர்மானமாக வச்சுட்டே இருந்தோம், புது டேங் கட்டி தந்திருக்காங்க. ஒரு 7-8 திட்டங்களில் காணொலிகள் கிளிப்பிங்ஸ் போட்டிருந்தேன், அதை பார்த்துருப்பீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, இப்போ கேள்விக்கும் பதிலுக்கும் வரும். முதல் எடுத்தாலும் என்ன சொன்னேன்னா, மற்ற ஊராட்சிக்கும் எங்கள் ஊராட்சிக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற ஊராட்சிக்கும் எங்கள் ஊராட்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, 95% 100 இல்லைனாலும் 95% திட்ட பயனாளிகளை கிராம சபை கூட்டத்தில் இவங்களுக்கு தான் இதை கொடுக்க போகிறோன்னு சொல்லி ஓப்பனாக மக்கள் முன்னாடி எந்த திட்டமாக இருந்தாலும் ஒப்புதல் வாங்கிட்டு தான் பாஸ் பண்ணிப்போம். மறைமுகமாக தீர்மான நோட்டில் எழுதுறது முற்றிலும் தவிர்த்திருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு கூட்டங்கள் முடிந்தவுடனும் தீர்மான நகலை நான் வாங்கியிருக்கிறேன், என்ன ஒப்புதல் பெறுறாங்களோ அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கரெக்ஷன் பண்ண தான் நான் பார்த்ததில்லை இதுவரையும். அப்புறம் வந்து 2வது, வளர்ச்சி திட்டங்களை இன்னைக்கு வரைக்கும் தீர்மான நோட்டில் பதிவு பண்ணுறோம், ஒரு நாளும் எழுதக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் ஊராட்சி செயலாளர் தடுத்ததே கிடையாது. எங்கள் கிராமத்துக்கு தேவையான எந்த ஒரு வளர்ச்சி திட்டமாக இருந்தாலும் கிராம தீர்மான புத்தகத்தில் தீர்மானமாக எழுதணும்னு சொல்லுவோம், ஒரு நாளும் தடுத்ததே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் தீர்மானங்களை பதிவு பண்ணிட்டு வரோம். 3வது ஒரு விஷயம், காலையிலும் சாயங்காலமும் எங்கள் கிராமத்தில் தண்ணி வந்து செழிப்பாக கடந்த 1.5 வருஷத்துக்கு மேலே சின்ன எமர்ஜென்சி எதுவும் ரொம்ப மெயின்டெனன்ஸ் தவிர மற்ற எல்லா நேரத்துலையும் எல்லா நாள்லேயும் தண்ணி கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு வித்தியாசம் சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்தது வரும், இந்த கிராம சபையால் அப்படி என்ன தான் செய்ய முடியும்? முதல்ல வீடியோ கிராம சபை பார்க்குறவங்களுக்கும் முதல்ல போகிறவங்களுக்கும் இதை பற்றிய அதிக தகவல் தெரியாதவங்களுக்கு இந்த கேள்விக்கு ஒரு பதில் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கிராம சபைன்னா ஒரு ட ஒரு பழமொழி உண்டு, ஊர் கூடி தேர் இழுத்தல். ஒரு விஷயத்தை தனி நபர் வந்து எங்கே பண்ணுவாங்கன்னா, ஒரு பேச்சுலராக இருக்கவன் அவனுக்கு தேவையான விஷயத்த பண்ணுவான். இதே குடும்பம் ஆகிட்டுனா ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி இந்த விஷயத்தை எப்படி பண்ணலான்னு சொல்லி பெஸ்ட்டாக தேர்ந்தெடுத்து அந்த பாதையை தேர்ந்தெடுப்பாங்க. ஊருங்கும்போது பெஸ்ட்டாக அதை பிரமாதமாக வெளியே கொண்டு வரணுன்னா எல்லா மக்களும் ஒருங்கிணைஞ்சு எந்த திட்டம் நமக்கு இப்போ தேவை, எது தேவையில்லை, இந்த திட்டம் எந்த வார்டுக்கு எந்த இடத்துல இதை அப்ளிகபிள் பண்ணணும், இந்த திட்டங்களில் பயனாளிகளை யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுக்கக்கூடாது, யாருக்கு ஒப்புதல் கொடுக்கணும், யாருக்கு எந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடாது, நம்ம செய்திருக்க திட்டம் சரியா சரியில்லையா, அதுக்கான பணங்களை நம்ம ஒப்பந்தக்காரர் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, பிடித்து வைக்கணுமா அப்படிங்கிற ஒப்புதல் எல்லா விஷயத்தையுமே இந்த கிராம சபையில் நம்ம ஒப்புதல் கொடுத்துட்ருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் இல்லாத போகிறத பற்றி சொல்லலாம். இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்ம தேர்ந்தெடுத்து விட்டுறோம், அவங்க வந்து சட்டமன்றத்தில் நம்ம மக்கள் சார்பாக திட்டங்களை பாஸ் பண்ணுவாங்க, திட்டங்களை கொண்டு வருவாங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம அங்கே போய் இதை பாஸ் பண்ணுங்க இதை அப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம பேச முடியாது. நம்மளுடைய நமக்கு தேர்ந்தெடுக்க நம்மளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க பேசலாம். ஆனால் வில்லேஜில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், நம்ம ஊருக்கு என்ன தேவைங்கிறத நம்மளே உட்காந்து விவாதித்து மக்களுக்கு அந்த பவர் கொடுத்துருக்காங்க. மக்கள் ஒரு சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் எம்எல்ஏ எம்பி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி மக்களுக்கு இதுதான் தேவை இதுதான் சொல்லி அங்கேருந்து புஷ் பண்ணுற திட்டத்தை கூட நம்ம ஊருக்கு அது தேவையில்லைன்னா தேவையில்லைன்னு சொல்லி தாராளமாக கேன்சல் பண்ணலாம். எங்கள் ஊருக்கு இந்த திட்டம் தான் தேவை, இதுக்கான நிதி இப்போ தேவையில்லை, இந்த திட்டத்தை நாங்கள் பயன்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம பைபாஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஊர் டெவலப் ஆகணும்னா மக்கள் கண்டிப்பாக கிராம சபை கூட்டத்துக்கு வரணும். அதுதான் என்னுடைய இது. ஓகே, கிராம சபை கூட்டம் இல்லைன்னா இதெல்லாம் உங்கள் ஊரில் நடந்திருக்காதா? ஒரு 8 திட்டத்தை காட்டுறேன், கண்டிப்பாக நடந்திருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் டிலே ஆகி நடந்திருக்கலாம். ஒன்று, சரியான இடத்துல போய் கிடைக்காமல் இருந்திருக்கும். ரெண்டு, மூணாவது, இதுக்கான நிதிகள் எல்லாமே உண்மையிலே 100% இல்லை, ஒரு 82 அந்த பெர்சன்டேஜ் செலவு பண்ணிப்பாங்களான்னா கேள்விக்குறி. இந்த கிராம சபை கூட்டம் இருந்ததுனால என்ன பெனிஃபிட் எங்களுக்கு நடந்துச்சுன்னா, கவர்மெண்ட்லேருந்து இப்போ உங்கள் ஊருக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது, நீங்கள் இந்த வாட்டர் மெயின்டெனன்ஸ் ஒரு போர் போட்டு இதை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க, ஒரு சம் நிதி கொடுக்குறாங்க, மக்கள் எல்லோரும் உட்காந்துருக்கோம், இவ்வளோ ஒரு இதை பண்ண போகிறோம். இப்போதைக்கு ப்ரியாரிட்டிக்காக எந்த இடத்துல மக்கள் அதிக மக்கள் இருக்காங்க, யாருக்கு தேவைப்படுன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒப்புதல் கேட்குறோம். ஃபஸ்ட்டு இங்கே பண்ணலாம், செகண்ட் இங்கே பண்ணலாம், மக்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கி அந்த திட்டத்தை அந்த அதில் பண்ணும்போது அந்த மக்கள் நமக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லி அதில் பார்க்குறாங்க, முறையாக பண்ணுறாங்களான்னு வெரிஃபை பண்ணுறாங்க. பீப்புள் ஏதாவது குறைகள் தவறு பண்ணால் கூட கண்டிப்பாக கிராம சபையில் வந்து சொல்லியிருக்காங்க. இது மக்கள் பங்கேற்பு இருக்கிறதுனால திட்டத்தை தேர்ந்தெடுக்க மட்டும் இல்லாமல் அங்கே தவறு நடந்தாலும் கிராம சபையில் வந்து சொல்கிறாங்க, இது இப்படி தப்பு பண்ணியிருக்காங்க, இது நிதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய குறையை சொல்லியிருக்காங்க. நடந்திருக்கு, ஒரு திட்டம் தேர்ந்தெடுக்க மட்டுமல்லாது அது செயல்படுத்தி அதுக்கான பணம் கொடுக்குற வரைக்கும் அந்த கிராம சபையில் நம்ம வந்து கிளியராக பாஸ் பண்ணிடுவோம். 100% எங்கூர் நான் ஊழல் இல்லாத கிராமம் சொல்லலை, ஆனாலும் கடந்த உள்ளாட்சி தலைவர் காலத்துக்கும் இப்போ எங்கள் ஊரில் நிறைய மாற்றங்கள், நிறைய திட்டங்கள் செய்திருக்கோம். நிறைய தேவையான திட்டங்களை கரெக்டாக ப்ரியாரிட்டி எது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வைஸில் பண்ணணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கோம். ஓகே, கிராம சபை கூட்டம் தீர்மானம் ஏற்றினா மட்டும் இந்த இதெல்லாம் ஊரில் நடந்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். தீர்மானம் ஏற்றணும், ஏற்றாமல் இருந்தால் வேல்யூ கிடையாது நம்மளுடைய கோரிக்கைக்கு. ஏற்றிட்டு இனி தலைவர் வந்துடுவாங்க, தலைவர் வந்துட்டாங்கன்னா அவங்க அனுப்புவாங்க. ஏன்னா நம்ம ஒரு தீர்மானம் ஏற்றுனான்னா அது ஜெராக்ஸ் போட்டு அப்புறம் அதை எத்தனை பேருக்கு அனுப்பணுமோ அவ்வளோ ஜெராக்ஸ் காஸ்ட்டு, தபால் காஸ்ட்டு எல்லாமே நமக்கு காஸ்ட் அதிகம். அதை சிம்பிளாக என்ன பண்ணலாம்னு சொல்லி சொன்னேன்னா, முதலமைச்சர் தனி பிரிவில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்படி பண்ணியிருந்தோம் நிறைய இடங்களில். எங்கள் பகுதியில் வந்து தீர்மானங்களை ஏற்றிட்டு பிடிஓ ஆஃபீஸ்க்கு ஒரு தகவல் கொடுத்துருவோம், இதெல்லாம் எங்களுக்கு தேவை இருக்குது புஷ் பண்ணுங்கன்ட்டு. ஏடி
பஞ்சாயத்துக்கு ஒரு காப்பியும் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு காப்பியும் முதலமைச்சர் அவங்களுக்கு ஒரு காப்பியும் எந்தெந்த திட்டங்கள் எங்களுக்கு முதல்ல அடிப்படையாக தேவையோ முக்கியமான திட்டங்கள் அது அனைத்துக்குமே அனுப்பியிருக்கோம். தீர்மானங்களை சம்மந்தப்பட்ட துறைக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் முதலமைச்சருக்கும் அனுப்பணும். அனுப்புனதுனால வேகமாக எங்கள் கிராமத்துக்கு முதல்ல ஒரு 6 மாதத்துக்குள்ள 1 இயர் நிதிகள் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு திட்டங்களும் வேகமாக முடிக்கிற அளவுக்கு பணங்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா நம்ம என்ன திட்டம் கொடுக்குறோமோ அதுதான் அவங்க ப்ரொப்போசல் ரெடி பண்ணி மேலே ஏடி உதவி இயக்குனர் அவங்களுக்கு அனுப்பி மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் பெற்று நமக்கு அந்த நிதிகள்லாம் கிடைக்கும். நம்ம எந்த திட்டமே தீர்மானம் ஏற்றலைன்னா கிடைக்காது. ஓகே, ஒரு கேள்வி இருக்கலாம், உங்கள் ஊரில் வந்து தண்ணி செழிப்பாக குடிக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி மேபி உங்களுக்கு தோணியிருக்கலாம். ஒரே காரணம்தான், குளத்தால் ஒரு 20 லட்சம் ப்ராஜெக்ட் காமிச்சோம். எங்கள் ஊரில் 3 குளம் உண்டு, 3 குளமே இந்த குடிமராமத்து திட்டம் மூலமாக தூர் வர சொல்லி தீர்மானம் எடுத்தோம், புஷ் பண்ணோம், தூர் வாரிட்டாங்க, கரைகள் பலப்படுத்திட்டோம், ஓரளவு தண்ணி வந்து ஸ்டேபிளாக கரெக்டாக வரக்கூடிய பாதைகள்லாம் ஓரளவு க்ளீன் பண்ணிருக்கோம். 100% ஆகலை, இன்னும் தொடர்ந்து வலியுறுத்துவோம், தண்ணியை கரெக்டாகவும் கொண்டு வந்து சேர்த்தும் பூமியில் சேர்த்தது மட்டும் இல்லாது நல்லி வேஸ்ட்டாக ஆகாத அளவுக்கு ஓரளவு ஒரு 85% நல்லி எல்லாத்தையும் மாற்றணும். ஏன்னா நல்லி ஒரு சொட்டு சொட்டாக நம்ம வீட்டில் இருந்தாலே ஒரு டேங்கில் உள்ள தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகும். ஆனால் பெரிய டேங்கில் வந்து நம்ம ஊர் ப்ரெஷருக்கு தண்ணி ஊருக்குள்ளே வேஸ்ட்டாக வர்றது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகாமல் ஸ்டாப் பண்ணும், அதுதான் காரணம். ஓகே, 3 கேள்விக்குமே பதில் சொல்லி நினைக்கிறேன். மற்ற ஊராட்சிக்கும் எங்கள் ஊராட்சிக்கும் என்ன வித்தியாசம், கிராம சபையால் என்ன பண்ண முடியும், எங்கள் ஊரில் நடந்து ஒரு சில திட்டங்கள் கொடுத்துருக்கேன், முன் வச்சிங்கன்னா அது வேகமாக நடக்கும், அதுதான் முக்கியமான ஒன்று. அடுத்து கிராம சபையிலலாம் இதெல்லாம் நடந்திருக்காதுன்னா கண்டிப்பாக நடந்திருக்கும், சரியான டைம்லாம் கிடச்சிருக்காது அதை சொல்லிட்டேன். அடுத்து கிராம சபை கூட்டம்னா என்னங்கிறதையும் ஒரு ப்ரீஃபாக முதல் விளக்கம் கொடுத்துட்டேன். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற என்னுடைய நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், கடந்த மாதம் டிசம்பர் மாதம் என்னுடைய காஸ்ட்லி ஒரு மொபைல் வந்து மிஸ் ஆகிட்டு, அப்புறம் தொடர்ந்து வீடியோக்கள் போடணும்னு ஆசைப்பட்டேன், அதை வாங்க முடியல, மொபைல் எல்லாம் வச்சு அப்புறம் கையில் இருந்த காசு வச்சு ஒரு மொபைல் வாங்கினேன், அதுவும் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை, அப்புறம் வீடியோவும் போட முடியலை, அப்புறம் அடுத்தது இஎம்ஐ போட்டு அடுத்து ஒரு நல்ல மொபைல் இப்போ வாங்கியிருக்கேன். ஏன்னா இதை இருந்தால் தான் அந்த பதிவுகள் எல்லாமே நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியும், அந்த குவாலிட்டியை நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்தளவுக்கு பண்ண முடியும், அதனால தான் என்னோடய பதிவுகள் கிடைக்கல. ஓகே, இப்போ வந்து நான் உட்காந்து போடுற வீடியோ வந்து தெளிவாக என்னால் போட முடியுது, இன்னும் சார்ட்டு போட்டு அந்த வீடியோக்கெல்லாம் போடணும்னா அதுக்கு ஸ்டாண்ட் இருந்தால் நம்ம பெட்டராக இருக்கும்னு தோணுது, நிறைய பேர் கமெண்ட் போட்டுருந்தீங்க. என்னால் உங்கள் கிராம வளர்ச்சிக்கு தவிர்த்து உங்கள் பர்சனல் லைஃப்பில் யாராவது ஏதாவது பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சம்பள தேவையை உங்கள் கடன் அடைச்சி உங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணி நிறைவாக இருக்கிற யாராவது என்னுடைய நண்பர்கள், இந்த வீடியோ மூலமாகவோ இல்லை நான் என்கிட்ட ஃபோன் மூலமாகவோ கான்டெக்ட் பண்ண யாராவது உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தி அடைந்து மாதம் பூர்த்தி அடைந்து யாராக இருந்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டாண்ட் வாங்கலான்னு இருக்கேன், 1000 ரூபீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்ச தொகையை என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அந்த அக்கௌண்ட் நம்பருக்கோ இல்லை கூகுள் பே நம்பருக்கோ அனுப்புங்க. இது கட்டாயம் கிடையாது, அன்பு வேண்டுகோள், உங்கள் தேவையை உங்கள் குடும்ப தேவையை பூர்த்தி பண்ணி மீதம் இருந்தால் மட்டும், இல்லைனாலும் நான் 1 மந்த்துக்குள்ளே எப்படி ரெடி பண்ணி வாங்கிடுவேன், முடிஞ்சால் கிஃப்ட் பண்ணுங்கள், கட்டாயம் கிடையாது, அதை மீண்டும் சொல்லியிருந்தேன். என்னுடைய முன்னாடி கொடுத்த கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், இதை 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.